அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினமொரு சமையலில் நான் கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் செய்கிறேன். எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை. சரி, கொத்தமல்லி துவையல அரைக்க போகிறேன். இந்த கோதுமை ரவை உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம், கேரட், பீன்ஸ். நான் எல்லா எந்த உப்புமாவுக்குமே காய்கறியெல்லாம் நிறைய சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் விட்டு பண்ணிங்கன்னா உப்புமா வேண்டான்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. அதை வந்து நம்ம செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. அதனால் நம்ம வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், ரெண்டு டம்ளர் கோதுமை ரவை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி துவையல் அரைக்க போகிறேன். என்ன காரணம், சட்னியாக அரைச்சிருக்கலாம், நான் துவையல் அரைச்சிருந்தால் அதை வச்சுன்னு சாப்பிட்லாம். நான் வந்து இதை மத்தியானமும் வச்சுட்டுருவேன் துவையில், அதுக்கோசரம் தான் துவையல். நான் உங்ககிட்ட ஃப்ராங்காக அதை தான் சொல்கிறேன். அதனால் கொத்தமல்லி துவையலாக அரைக்கிறேன். சட்னி வேணால் சட்னி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், வெள்ளை உளுந்து 2 ஸ்பூன், நான் 1 ஸ்பூன் எப்பயுமே துவரம்பருப்பு வச்சுப்பேன் வாசனைக்கு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு தேவையான அளவு, 1/8 மிளகாய் வச்சுட்டுருக்கேன், புளி கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன், சின்ன நெல்லிக்காய் அளவு, பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு எடுத்துட்டுருக்கேன். இப்போ முதல் உப்புமா எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். எண்ணெய் விட்டுக்கிறேன் நான், இங்கேயும் ஒரு வாணல் போட்டிருக்கேன், அதுலேயும் எண்ணெய் விட்டுக்கிறேன். வறுக்கிறதுக்கு, துவையல் வறுக்கிறதுக்கு இது உப்புமாவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும், நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருது. அப்போ கடுகு சேர்த்துக்கிறேன், கடுகு வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்து வச்சுருக்கேன்ல, இது துவையலுக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், வெள்ளை உளுந்து, இப்போ என்ன சாமான் காமிச்சோம்ல, எல்லாத்தையும் இந்த சைடு துவையலுக்கு வறுத்துக்கலாம். நம்ம இந்த சைடு நம்ம உப்புமா செய்யலாம். கடுகு வெடிக்கட்டும், துவையல் நல்லா வறுத்துருங்க. நீங்கள் சட்னியாக அரைச்சா அது வந்து ரொம்ப வச்சுருந்து, இப்போ மத்தியானம் நைட்டே கூட அந்த துவையல் அரைச்சா நம்ம வச்சுன்னு சாப்பிட்லாம். மார்னிங் செஞ்சிங்கன்னா நீங்கள் மத்தியானம் வச்சுக்கலாம், நைட் வச்சுக்கலாம். துவையல் வந்து புளி வச்சு அரைக்கிறதுனால உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லாவும் இருக்கும். ஸோ எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற வந்து விலைவாசி இருக்கிற இதில் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணணும். பாருங்கள், கடுகு நல்லா வடிச்சுருக்கு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இதுலேயும் துவையலுக்கும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தை முதல்ல சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். ஒவ்வொரு காயாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் வெங்காயத்தோடையும் சேர்த்துக்கலாம். நான் நீட் நீட்டாக கீறி 1-3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போது இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதோட அப்புறம் உப்பு சேர்க்கலாம், கொஞ்சம் வதங்கட்டும். சாதி வதங்கின உடனே உப்பு சேர்த்துக்கலாம். கிச்சடிக்கு தான் எல்லா காயும் போடணும்னு இல்லை, உப்புமாவுக்குமே எல்லா காயுமே போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு டம்ளருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்த்து நல்லா இதை நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு இந்த கொத்தமல்லியை ஒரு வதக்க வதக்கிக்கலாம். சும்மா ஒரு பச்சையாக போடாமல் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியை ஒரு வதக்க வதக்கிக்கலாம். சும்மா ஒரு பச்சையாக போடாமல் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இந்த மாதிரி வதக்க எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வச்சாலும் நிமிஞ்சிற அளவுக்கு வதக்கிண்டா போகிறோம். இதை பாருங்கள், நல்லா காய் வந்து சுருளாக வதக்கிட்டேன். உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஜலம் கொதிக்கட்டும். நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி விடுவேன். நான் ஒன்றரை எடுத்துருக்கிறதால மூணு விட்டுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப குறைவாக வேணும், வயசானவா சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாலு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இதோ பாருங்கள், இந்த ஜலம் நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம எடுத்து வச்ச கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கோதுமை ரவை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. கொஞ்சம் சுகர் கூட இருந்தாலும் இதை வந்து ரெண்டு வேளை கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிரும். டெய்லியுமே ஒரு கப் இதை சேர்த்துண்டா. ஏன்னா நான் வந்து நடைமுறையில் பார்த்துட்ருக்கேன். இதை பாருங்கள், இதை சிம்மில் வச்சுட்டு உப்புமாவை நல்லா கலரிக்கோங்க. நான் வந்து இந்த ஜாரில் மாற்றிருக்கேன். இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதை முதல்ல அரைச்சி ரன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கொத்தமல்லி தழையை அரைச்சிக்கலாம். இதை நல்லா வந்து கொதி வரட்டும். என்ன காயெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா இதுவாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், தொகையில் நல்லா அரைச்சிட்டேன். உப்புமாவும் ரெடி ஆகிடுத்து. வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரெண்டுத்தையுமே. இந்த பாருங்கள், இன்றைக்கி சமையல் வந்து கோதுமை ரவை உப்புமா கொத்தமல்லி துவையல் அரைச்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம்.